கோடை விடுமுறையை கொண்டாடி மகிழுங்க. ஜிடி ஹாலிடேஸ் வழங்கும் சிங்கப்பூர் சம்மர் வெகேஷன். தமிழ் திரைஉலகம் நிறைய நாயகிகளை பாத்திருக்கு, குறிப்பா 80களில். அவங்கள பலருக்கும் இன்றளவும் அவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. காலத்தை வென்ற அந்த 80s நாயகிகளை பத்தி தெரியாத பல விஷயங்களை உங்களுக்கு தெரிய வைக்கிறது தான் இந்த எவர்கிரீன் நாயகிகள் சீரீஸ். முதல் படமே ஓஹோங்கிற அளவுக்கு ஹிட் அடிச்சு மக்கள் மனசுல சிறப்பானதொரு இடம் பிடிக்கிற வாய்ப்பு ஒரு சில சினிமா நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். கல்லுக்குள் ஈரம் சோலையா, வெகுளியும் வெள்ளந்தியுமா, கண்களாலேயே கதை பேசின அருணாவுக்கும் அப்படியானதொரு வாய்ப்பு பிரகாசமா அமைஞ்சது. சிறு பொன்மணி அசையும் அந்த பாட்டுல கண்களை சிமிட்டியும் முக பாவனைகளாலுமே பெருசா ஸ்கோர் செஞ்ச அந்த கிராமத்து பெண் சோலைய தமிழ் நெஞ்சங்கள் இன்னும் மறக்கல. குறுகிய காலத்திலேயே பல நல்ல கேரக்டர்கள்ல நடிச்சுட்டு சினிமாவுக்கு அப்படியே பாய் பாய் சொன்ன அருணா அதுக்கப்புறமா பக்கா இல்லத்தரசியா புது இன்னிங்ஸ்க்காக சினிமாவிலிருந்து விலகி 30 வருஷங்கள் கடந்துருச்சு. ஆனாலும் மக்கள் மனசுல இருந்து நீங்க இடம் பிடிச்சிருக்க அருணா குணத்திலையும் பேச்சிலையும் இப்பவும் கூட கல்லுக்குள் ஈரம் சோலையாவேதான் நிஜத்திலையும் நம்ம மனசுல நிக்கிறாங்க. 30 வருஷங்களா அருணா என்ன ஆனாங்க, இப்போ அவங்க என்ன பண்றாங்க, இதையெல்லாம் எவர்கிரீன் நினைவுகளா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அருணாவோட பூர்வீகம் ஆந்திரா, விவசாய குடும்பம். கலெக்டர் ஆகும் கனவோட குதூகலமா இருந்த அருணாவுக்கு பால்ய காலத்துல சினிமா பாக்குறதுக்கான வாய்ப்பு அரிதாகவே கிடைச்சிருக்கு. அதே சமயம் அருணாவோட சைல்ட்ஹுட் ரொம்பவே ஹாப்பியா அமைஞ்சிருக்கு. இவங்க 10th படிச்சிட்டு இருக்கப்பவே கல்லுக்குள் ஈரம் படத்தோட ஹீரோயின் தேர்வுக்காக இயக்குனர் நிவாசும் பாரதி ராஜாவும் ஹைதராபாத் போயிருக்காங்க. பல கட்ட தேடலுக்கு அப்புறமா அருணா படிச்ச ஸ்கூல்ல அவங்கள எதேச்சியா பாத்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் வழக்கம் போல ஸ்கூல் முடிஞ்சு கிளம்பின அருணாவ பின்தொடர்ந்து வீட்டுக்கே போய் அவங்களோட பெற்றோர்கிட்ட பொண்ணை நடிக்க வைக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அருணாவுக்கு சினிமாவில நடிக்க சுத்தமா விருப்பம் இல்ல. அதனால திரும்பி போன நிவாஸ் பாரதி ராஜா ரெண்டு பேரும் மறுபடியும் அவங்க வீடு தேடி போய் அருணாவ நடிக்க வைக்க சொல்லி வலியுறுத்தி இருக்காங்க. எனக்கு சினிமாவை பத்தி எதுவுமே தெரியாது, நிவாஸ் பாரதி ராஜா ரெண்டு பேருக்கிட்டையும் அப்போ அருணா வலியுறுத்தி சொன்ன வார்த்தைகள் இது மட்டும்தான், எங்களுக்கு அதுதான் வேணும், உன்னை நடிக்க வைக்கிறது எங்க பொறுப்புன்னு அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா சொல்ல. அப்புறம் என்ன, ஸ்டார்ட் கேமரா ஆக்சன் சொல்றதுக்கு முன்னாடி சென்னையில நடந்த சம்பிரதாய போட்டோஷூட்ல கலந்துகிட்ட அருணா அந்த படத்துல செகண்ட் ஹீரோயினா நடிச்ச விஜயசாந்திய அப்போதான் முதல் முறையா பாத்திருக்காங்க. அந்த முதல் சந்திப்பிலேயே அருணாவுக்கும் விஜயசாந்திக்குமான நட்பு ஆரம்பமாகிடுச்சு. தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ், தெலுங்குன்னு பல மொழிகளையும் படக்குழுவினர டயலாக் பேச சொல்லி அதை உள்வாங்கி தனக்கே உரிய வெகுளித்தனத்தோட பேசிய அருணாவோட பேச்சு கிராமத்து பெண் சோலைக்கு பக்காவா பொருந்தி போச்சு. டேக் போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சிரமப்பட்டாலும் ஆக்ஷன்னு சொன்னதும் அருணா தடுமாற்றம் இல்லாம சிறப்பா நடிச்சிடுவாங்க. அதனால உன் திறமைக்கு நீ பெரிய நடிகையா வருவேன்னு பாரதி ராஜா பெருமிதமா அருணாவ பாராட்டி இருக்காரு. நிவாசும் பாரதி ராஜாவும் சொல்லி கொடுத்தது போலவே சிறு பொன்மணி அசையும் அந்த பாடல்ல பெர்ஃபார்ம் பண்ணி அசத்தினாங்க. அருணா கண்ணத்துல கவுண்டமணி அடிக்கிற ஒரு சீன்ல அவர் வேகமா கை ஓங்குறப்போ அருணா தலைய திருப்பிக்கணும், ஆனா அது தெரியாம அருணா அசையாம நிற்க கவுண்டமணி ஓங்கின கை 3 தடவை அருணாவோட கண்ணத்தை பதம் பாத்திருக்கு. வலி தாங்காம அலறி துடிச்ச அருணாவுக்கு இப்ப வரைக்குமே மறக்க முடியாத சம்பவமா அது அமைஞ்சிருக்கு. முதல் பட அனுபவம் அருணாவுக்கு வேற என்ன மாதிரியான சுவாரஸ்ய நினைவுகளை கொடுத்திருக்கும்? இத பத்தி ஒருமுறை விகடன் பேட்டியில அருணா கிட்ட கேட்டப்போ விஜயசாந்திக்கும் கல்லுக்குள் இருந்தான் முதல் படம், என்ன விடவும் அவங்க அர்ப்பணிப்போட நடிச்சாங்க, ஷார்ட் இல்லாதப்போ நாங்க சின்ன குழந்தைகள் மாதிரி விளையாடுவோம், பாரதி ராஜா சாரோட உதவி இயக்குநர்களான மணிவண்ணன் மற்றும் மனோபாலா உள்ளிட்ட சில பேர் எனக்கு தப்பு தப்பா தமிழ் சொல்லி கொடுத்து சிலர்கிட்ட சொல்ல சொல்லுவாங்க, விளையாட்டுக்கு அவங்க செய்யறத விஜயசாந்தி தான் புரிய வச்சு என்ன காப்பாத்துவாங்க. ஒரு நாள் நைட் ஷூட்ல ரொம்பவே களைப்பா இருந்ததால மேக்கப் ரூம்ல அசந்து நான் தூங்கிட்டேன், என்ன காணோம்னு எல்லாரும் பதறி போய் விடிய விடிய தேடி இருக்காங்க. தூக்கம் களைஞ்சு நான் எழுந்து வர்றப்போ அதிகாலையில 4 மணி ஆகிடுச்சு. அப்போதான் என் அம்மா உட்பட படக்குழுவினர் எல்லோருக்கும் நிம்மதியே வந்துச்சு. 40 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த அறிமுகப்பட அனுபவத்தை கொஞ்சம் கூட மறக்காம அப்படியே நினைவூட்டி சிரிச்ச அருணா கல்லுக்குள் ஈரம் படத்துல நடிச்சு முடிச்சதும் ஹைதராபாத்ல படிப்பு தொடர்ந்தாங்க. அந்த படம் பெரிய ஹிட் ஆனதால நிறைய பாராட்டுகளோடு பட வாய்ப்புகளும் அவங்கள தேடி வந்திருக்கு. ஆனா தொடர்ந்து சினிமாவில வேலை செய்யற ஆசையே இல்லாததால எந்த வாய்ப்பையுமே அருணா ஏத்துக்கல.
அலைகள் ஓய்வதில்லை படத்தையும் அதன் தெலுங்கு வெர்ஷன் சீதா கோகா சிலுக்கா படத்தையும் ஒரே நேரத்துல டிரெக்ட் செஞ்ச பாரதி ராஜா வலியுறுத்தி கேட்டதால தமிழ்ல ராதா நடிச்ச ரோல்ல தெலுங்குல அருணா ஹீரோயினா நடிச்சாங்க. ரெண்டு வெர்ஷன்லயும் கார்த்திக் தான் ஹீரோ. இந்த முறை தன்னோட தாய்மொழி படம்ங்கறதால கதையையும் வசனங்களையும் உள்வாங்கி திருப்திகரமா நடிச்சிருக்காங்க. அந்த படத்துல முக்கியமான ஒரு காட்சிய கன்னியாகுமரியில படமாக்கி இருக்காங்க. கடற்கரையில ஒரு பாறை மேல கார்த்திக்கும் அருணாவும் படுத்துட்டு இருப்பாங்க. ரெண்டு பேர் மேலையும் அலை அடிக்கிற மாதிரியான காட்சிய இயக்குனர் பாரதி ராஜா படமாக்கிட்டு இருந்திருக்காரு. திடீர்னு எழுந்த பெரிய அலை ஒண்ணு அடிக்க ரெண்டு பேரையும் கடலுக்குள்ள கொண்டு போயிருக்கு. எல்லாரும் பதறி போய் தேட ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் இன்னொரு பெரிய அலையில கார்த்திக்கும் அருணாவும் பாறைக்கு வந்து சேர்ந்து தடுமாறி மேல ஏறி உயிர் பிழைச்சிருக்காங்க. என்ன நடந்துச்சு, எப்படி தப்பிச்சோம்னு எதுவுமே புரியாம ஹீரோவும் ஹீரோயினும் அதிர்ச்சியில உறிஞ்சு போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ரெண்டு பேரும் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்காங்க. நடிக்க விருப்பமில்லாத அருணா அந்த படத்துக்கு அப்புறமா பல மொழிகளையும் நடிக்க என்ன காரணம்னு ஒருமுறை அவள் விகடன் பேட்டியில சீதா கோகா சிலுக்கா பிளாஷ்பேக்ல இருந்தே சொல்றாங்க. கடற்கரையில சூரிய உதயம் வர்றப்போ நான் கால் தூக்கி அபிநயம் பண்ற ஒரே ஒரு காட்சி சீதா கோகா சிலுக்கா படத்துல வரும். அதுக்காக மொத்த படக்குழுவும் அதிகாலையில ஒரு மணி நேரம் நடந்து கடற்கரைக்கு போவோம். முதல் மூணு நாட்களாவே ஷூட் பண்ணியும் அதுல பாரதி ராஜா சாருக்கு திருப்தி இல்ல. நாலாவது நாள் தான் அந்த காட்சி ஓகே ஆச்சு. அந்த படம் தெலுங்குலயும் ரொம்ப பெரிய ஹிட். அதுக்கப்புறமா தெலுங்குலயும் நிறைய பட வாய்ப்புகள் குவிஞ்ச நிலையிலும் படிப்பு தான் முக்கியம்னு சினிமாவில கவனம் செலுத்தாம இன்டர்மீடியட் கோர்ஸ் முடிச்சுட்டு பிஏ படிச்சேன். ஆனா அந்த படம் ஏற்படுத்தின தாக்கத்துல காலேஜ்ல இயல்பா இருக்க முடியாத அளவுக்கு என்ன செலிபிரிட்டியாவே எல்லாரும் அணுகினாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தொந்தரவும் அதிகமா இருந்துச்சு. அதனால முதல் வருஷத்திலேயே படிப்பை நிறுத்திட்டு மறுபடியும் நான் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ எனக்கு ஆலோசனை கொடுக்க சினிமா துறையில நண்பர்களும் யாரும் இல்ல. இந்த படத்துல நடிக்கலாமா வேண்டாமான்னு ஒவ்வொரு படத்தையும் செலக்ட் பண்ண ரொம்பவே சிரமப்பட்டேன். தவறான முடிவெடுத்து சில படங்கள்ல நடிச்சு அது பெருசா ஹிட் ஆகல. நான் நடிக்க மறுத்த படங்கள் பலவும் பெரிய ஹிட் ஆச்சு. வாய்ப்புகள் சில நேரம் தான் நம்மள தேடி வரும். அதை சரியா பயன்படுத்திக்கணும். இல்லனா எது நடந்தாலும் வருத்தப்படக்கூடாதுன்னு அனுபவத்துல நான் உணர்ந்தேன். ஷூட்டிங்க்கு முன்னாடி பெண்மணி அவள் கண்மணி படத்தோட கதை எனக்கு சொல்லப்பட்டது வேறு. ஆனா ஷூட்டிங் நேரத்துல என்னோட கேரக்டர் ரொம்பவே நெகட்டிவா இருந்துச்சு. அதனால தொடர்ந்து நடிக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லனாலும் என்னால ஷூட்டிங் பாதிக்க கூடாதுன்னு வருத்தத்தோட நான் நடிச்சு முடிச்சேன். நான் நடிச்சதுல எனக்கு பிடிக்காத ஒரே படம்னா அதுதான். தப்பு என்னோட முடிவுதான். அதனால என்னோட மன வருத்தத்தை இயக்குனர் விசு சார் கிட்ட கூட நான் சொல்லல. அந்த படம் ஹிட் ஆகி அந்த நெகட்டிவ் கேரக்டர் போலவே நிறைய புதுப்பட வாய்ப்புகள் என தேடி வந்துச்சு. நடிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கேரக்டர் வேண்டாம்னு நான் மறுத்துட்டேன் அப்படின்னு மனசுல பட்டத வெளிப்படையா பகிர்ந்துகிட்டாங்க. நீதி பிழைத்தது, நாடோடி ராஜா, ஆனந்த ராகம், சட்டம் சிரிக்கிறது, கேள்வியும் நானே பதிலும் நானே உள்ளிட்ட பல்வேறு தமிழ் படங்கள்ல நடிச்ச அருணாவுக்கு தமிழை விடவும் தெலுங்கு சினிமாவில்தான் பெருசா அடையாளம் கிடைச்சிருக்கு. சிரஞ்சீவி, பாலகிருஷ்ணா, மோகன் பாபு, ராஜேந்திர பிரசாத்னு டாலிவுட் முன்னணி ஹீரோக்கள் பலரோடும் ஜோடியா நடிச்சு புகழ் பெற்றாங்க. மம்முட்டி மற்றும் மோகன்லால் ஜோடியா சில மலையாள படங்களையும் நடிச்சிருக்காங்க. அருணாவோட கணவர் மோகன் குப்தா பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர். இவரும் அருணாவும் குடும்ப நண்பர்கள். அந்த நட்பு காதலாகி ரெண்டு வீட்டார் சம்மதத்தோட இவங்க கல்யாணம் நடந்திருக்கு. 8 வருஷங்கள்ல 30 அதிகமான படங்கள்ல நடிச்சிருந்த நிலையில குடும்ப பொறுப்புகளுக்காக சினிமாவிலிருந்து விலகிய அருணா அதுக்கப்புறமா பக்கா இல்லத்தரசி ஆகிட்டாங்க. அருணாவோட கணவர் பிசினஸ் மேன். அமெரிக்காவில இருக்க லைஃப் ஃபிட்னஸ் அப்படின்ற கம்பெனியோட உபகரணங்களை இந்தியாவுக்கான டீலர்ஷிப் எடுத்து இறக்குமதி செஞ்சு பல மாநிலங்களுக்கும் விற்பனை செய்யற பிசினஸ் அவர் பண்றாரு. கணவருக்கு உதவியா அந்த பிசினஸ் பொறுப்புகளையும் கவனிச்சுக்கிட்ட அருணா தன்னோட 4 பெண் குழந்தைகளையும் கவனிச்சுக்கிற வேலைகளை ரொம்ப நேசிச்சு செஞ்சிருக்காங்க. சென்னையில ஈசிஆர் கடற்கரைக்கு பக்கத்துல இருக்க அருணாவோட வீடு அந்த கடல் மாதிரியே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். எதிர்கால தேவைகளுக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு ஜிம், லிப்ட், தியேட்டர், சிசிடிவி கேமரா கண்காணிப்புன்னு சகல வசதிகளோட தன்னோட வீட்டை ரொம்பவே நேர்த்தியா பராமரிக்கிற அருணாவுக்கு தோட்ட வேலைகள்லயும் ஃபிட்னஸ்லயும் அதிக ஆர்வம் உண்டு. 10 பேர் வசிக்கிற வீட்டுல சமையல் வேலைகள் முழுக்கவும் எப்பவுமே அருணாவோட கைமணம் தான். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் சமைக்கவே தெரியாத அருணா இப்போ சவுத் இண்டியன், நார்த் இண்டியன்,
வெஸ்டர்ன் உட்பட பலவித உணவு வகைகளையும் பிரம்மாதமா சமைச்சு அசத்துவாங்க. அருணாவோட முதல் பொண்ணு எம்பிஏ படிச்சவங்க, இப்போ பெற்றோருக்கு பிசினஸ்ல சப்போர்ட்டிவா இருக்காங்க. ரெண்டாவது பொண்ணு ஆர்கிடெக்ட், மூணாவது பொண்ணு வக்கீல், நாலாவது பொண்ணு எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. பொண்ணுங்க வளர்ந்துட்டதால இனியாச்சும் ரீஎன்ட்ரி கொடுக்கலாமே. சமீப காலமா பலரும் அருணா கிட்ட கேட்கிற கேள்வி இது மட்டும்தான். ஆனா அதுக்கு அருணாவோட பதில் என்னன்னா, குடும்ப பொறுப்புக்கு உரிய முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டதால என்னோட கல்யாண வாழ்க்கை நல்லபடியா அமைஞ்சிருக்கு. இத்தனை வருஷங்களா சினிமாவில நடிக்காட்டியும் என்னோட 80s காலகட்ட சினிமா நண்பர்களோடு நட்புலதான் நான் இருக்கேன். சினிமாவில இருந்து விலகிய உணர்வே எனக்கு சுத்தமா இல்ல. எங்களுக்காக இவ்வளவு வருஷம் நடிக்காம இருந்தது போதும், நல்ல வாய்ப்பு கிடைச்சா இனி நடினு கணவரும் மகள்களும் சொல்றாங்க. ஆனாலும் வீட்டு வேலைகளை கவனிச்சுக்கவே நேரம் சரியா இருக்கு. உன் திறமைக்கு சீதா கொக்கா சிலுக்கா மாதிரி தமிழ்லயும் நான் உனக்கு பெரிய வெற்றி படம் ஒண்ணு கொடுத்திருக்கணும். இனி நான் டைரக்ட் பண்ற படத்துல நடிக்க கேட்டா சம்மதிப்பியான்னு என்னோட குருநாதர் பாரதி ராஜா சார் என்கிட்ட கேட்டிருக்காரு. ஒருவேளை என்னோட குருநாதர் பாரதி ராஜா படத்திலயோ அல்லது மத்த இயக்குநர்களோட நல்ல பட வாய்ப்பு ஏதாச்சும் வந்தாலோ மட்டும் நடிக்கலாம்னு இருக்கேன். மத்தபடி நான் ஆக்டிவா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவுதான். என்னோட வீடு, குடும்பம், பிசினஸ், ஃப்ரெண்ட்ஸ், தோட்டம்னு எனக்கு பிடிச்ச உலகத்துல நான் ஹாப்பியா இருக்கேன். மனசுல இருந்து இப்படி படப்படன்னு பேசி முடிச்ச அருணா சீக்கிரமே ரீஎன்ட்ரி கொடுப்பாங்கன்னு உறுதியா நம்புவோம். விடுமுறையை கொண்டாடுவோம் ஈஸியான இஎம்ஐ வசதியுடன். மே 18 முதல் 23 வரை சிங்கப்பூர் சம்மர் வெகேஷன் வழங்குகிறது ஜிடி ஹாலிடேஸ், தமிழகத்தின் நம்பர் 1 டிராவல் நிறுவனம்.